again, hide it, you can drop it here. Hot day, is it? Yeah. Hot day with full hand and mask. My God. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. Thanks, man. You want anything sign? Nothing? All good? Great. சோ டெஹி வந்து ரொம்ப மிஸ் பண்றா அப்படி இங்க இருந்த சோஃபாவை மிஸ் பண்றா அப்படி அண்ட் நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து கீழே தரையில உட்காந்து சப்பலங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் பழக்கெல்லாம் நிறைய பட்டிருக்கோம். ஸ்பேஸ் இருக்கும், இங்க ஸ்பேஸ் அவ்வளவா இல்லாதனால இந்த ரூம்ல போனா ஒரு சேர், அந்த ரூம்ல போனா ஒரு சோஃபா, இந்த ரூம்ல இருந்தா ஹால்ல இருந்த சோஃபா, அப்புறம் டைனிங் ரூம்ல டைனிங் டேபிள் அப்படியே பழகிட்டே இருந்துட்டு சரி ஒரு இந்த சம்மருக்கு மட்டும், வெறும் இந்த சம்மருக்கு மட்டும் கீழே உட்காந்து பழகலாம், அதுவும் எங்க ஹாலில் மட்டும் அப்படின்ட்டு அந்த சோஃபாவை கொஞ்சம் டிலே பண்ணலான்னு டிலே பண்ணேன். அப்புறமேட்டு டெஹி ஹாலுக்கு வரதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி, அது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. ஸோ அதனால மெயினாக டெஹிக்காக தான் இன்னைக்கு ஃபுல் செட்டப் ரெடி ஆக போகுது. 2022 நலந்தானா? இவ்வளோ வேலை இன்னைக்கு இருக்கு, என்ன பண்ணோம் சொல்லுங்க. தர்மிய வந்து கத்திய தர சொல்லிட்டா அப்படி அன்பாக்சிங்க்கு, அதனால டீ எடுக்கிறோம் வேலை இருந்து ஆடுதெல்லாம் கத்தி ரெடி. ஸோ அன்பாக்சிங் பண்ணுறோம். மொத்தம் வந்து ஐட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஐட்டம் வந்திருக்கு, எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சா. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பொருள்லேருந்து ஆரம்பித்தோம்னா முடிச்சு முடிச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் இடம் ஸ்பேஸ் பெருசாக கிடைக்கும் பெரிய பொருளுக்கு. ஸோ அதனால் லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியானது டெஹியே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டெஹி கூட இருக்கிறதா கூட, ஆமாம் அதுவே தான். இது வந்து ஒரு பாட்டுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு ஐட்டம். ஹவ் வாஸ் த டே டுடே? இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாட்டான டே தான், அதனால தான் திருச்சி மையும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நாங்கள் வந்து ஷாப்பிங் வ்ளாகே பார்த்துருப்பீங்க, எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இந்த எதுவுமே வாங்காமல் வந்துட்டாங்களே அப்படின்னு தோணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் தூக்கிட்டு வந்துருக்கலாம், அரை மணி நேரம் தோணுச்சுன்னா இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன ஐட்டமாக இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் அசம்பிள் பண்ணுறதுக்கு இல்லை. சில இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஹிக்கு வாங்கின பெயிண்ட், இதெல்லாம் கையிலேயே தந்துருக்கலாம். ஆனாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வராமல் ஆர்டர் போனதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ பெரிய ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பொருள் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான். ஒரு பொருள் வந்தாலும் சரி, 10 பொருள் வந்தாலும் சரி, ஸோ $69 நாங்கள் அப்புறமேட்டு பார்த்தேன் எதுக்கு நம்ம ஒன்றுனா எடுத்து நம்ம கியூவில் நின்று பில்லு போட்டு வந்துக்கிட்டு போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு அவங்களே போயிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ், அது குட்டி பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி. அப்படியே கடைக்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கை 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 இருப்பா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குதான், ஒரு பூச்சட்டி வைக்கிறதுக்கான ஒரு கூடை, அவ்வளோதான். இது தனியாக ஒன்று வாங்கிச்சு, அது தனியாக ஒன்று வாங்கிச்சு. ஸோ அதனால் இது வந்து இந்த ஜூட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா சீனாக இருக்குங்கிறதுக்காக தான். நல்ல ஹைட்டு வாங்கணும், காரணம் என்னன்னா அது உக்காந்தாலும் அது நம்மளோட ஹைட்டாக தெரியணும், நம்ம பக்கத்தில் ஒரு செடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மரமே இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் இந்த சைஸில் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு ரோல், இந்த ரோல் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் அது மாதிரி ஒரு பேப்பர், நிறையா வந்து ஒரு பண்டில் பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பண்டில் பேப்பர். இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்.
எழுதி பழகிறவங்க வரைஞ்சி பழகிறவங்க எல்லாமே ஏற்கனவே வீட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா அப்படியே நான் எடுத்து அதை கட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு ரோலர் மனு வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டெக்கியே ஃபுல் பண்ணி எழுதிட்டு வைக்கிறதுக்கு டேபிளில் வைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் என்ன பண்ணால் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணோம்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். அது எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த குழந்தை வச்சுருக்குல்ல, ஸோ அது மாதிரி ரோல் ஒன்று வச்சு அதை நான் செட் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். அதே மாதிரி வந்து டெக்கி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பழகிட்டு இருந்தா அப்படி. இதில் வந்து 8 பெயிண்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு ட்ரே ஒன்று இருக்குது. அது எங்கன்னா அடியிலே இருக்குது இந்த ட்ரே, கருப்பு கலரில். ஸோ 8 ட்ரே, ஒரு பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் 8 பெயிண்ட்டு அந்த கப்போட. இதெல்லாம் டெக்கி இது உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஜிப்லாக் பேக் மாதிரி நினைக்கிறாரு. ஆமாம், அதுதான் இது. ஸோ அது வந்து ஒரு செட்டாக வாங்கினோம் அப்படி. இது எத்தனை வந்துருக்குன்னா கிட்டத்தட்ட 25 பேக்கெட் வந்துருக்கு. இது வந்து என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு பேன். இது என்ன பேனுங்கிறத சரண் வந்து ஏதாவது ஒரு குக்கிங்கில் போட்டு காட்டுவோம் அப்படி. இது பேன் இல்லை, பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாட்டு, ஒரு 3 லிட்டர் பாட்டு. இதை வச்சு கிரேவியோ பிரியாணியோ என்ன வேணாலும் குக் பண்ணலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா அடுப்புக்கும் இது வந்து செட் ஆகும். இண்டக்ஷன், காயிலு, அப்புறம் நம்ம கேஸு, நம்ம அடுப்பு, எல்லா கேஸ் ஸ்டவ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது வந்து கட்டிங் பேட் என்னன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3 பேட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து சிலது வந்து நம்ம பெருசாக வச்சு நிறையா கட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும், சிலது நம்ம ஸ்கொயரானது கட் பண்ணி வைக்க முடியாது, ரவுண்டானது தேவைப்படும். ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சரண் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக கிச்சனை மாற்றணும்னு அப்படி. என்ன வருதுன்னா இதெல்லாம் நான் சொல்லும் போது அடிபட்டு முக்கால்வாசி ஐக்கியாவில் இருக்கிற எந்த பொருளுக்குமே பெருசாக எதுவும் தேவைப்படாது. பேபி இந்த டூல் கிட்ட தருவாங்க. இதுதான் இப்போ பண்ண போகிறோம். இந்த ஐட்டத்தெல்லாம் வச்சு இந்த வுட் இதெல்லாம் வச்சு இதான் பண்ண போகிறோம். அதே ரெடி ஆயிடுச்சு லேம்பு. லேம்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 to 8 or 9 மினிட்ஸ் ஆச்சு. க்ளோஸ் டு 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோல் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, மிச்சப்படி எல்லாமே ஈஸி தான். எப்பயுமே ஜென்ரலாகவே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் போது ரெண்டு பேர் பண்ணுறது நல்லது. ஒருத்தர் வந்து பண்ணுறதும் இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தரே பண்ணுறதுங்கிறது பண்ணலாம், பட் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இந்த ரிங்கில் ஃபஸ்ட்டு இந்த 3 காலை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பெடலை உள்ள மாட்டிட்டு அப்புறமே அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணால் அந்த ஒயர் வந்து அது போகும். ஸோ போயிட்டு அந்த ஒயரை ஃபுல்லாக இதை அடுத்ததாக ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. அது மேலே அப்புறமேட்டு இந்த டாப்பை மாட்டணும். டாப்பை மாட்டினதுக்கு அப்புறமேட்டு பல்பை மாட்டணும். பல்ப் வந்து எல்லாம் கம்ப்ளீட்லி ஸ்க்ரூ மாடல். ஸோ அதனால் எல்லாமே ஹேண்ட் டைட்டு, மேஜராக எல்லாமே ஹேண்ட் டைட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் கழட்டி மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஆமாம், இது வந்து ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட்டு, ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேர் மேக்னெட் இல்லை பேபி, பேட்ரி. இது பேர் காயின் பேட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காயின் பேட்ரி. அதுக்கு போடுறது ப்ளஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுக்கு ஒரு சுவிட்சு வேணும்ல, சுவிட்சு இங்கேயே இருக்குது. ஆக்சுவலாக சோஃபாவில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை வச்சு ஒன்று மாட்டலாம், ஹூக்லாம் கொடுத்துருக்காங்க அதுவே மாட்டலாம். இல்லையா யூ ஹாவ் இந்த இது 3mm ஸ்டிக்கரை போட்டு எங்கேயா ஒட்டிடலாம். இது மெயினாக நிறைய பேர் எங்கே ஒட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் இருக்குல்ல, அந்த சோஃபாவுக்கு முன்னாடி இருக்கிற காஃபி டேபிளுக்கு அடியில் ஒட்டுவாங்க. வேணா டக்குன்னு ஆன் பண்ணால் அங்கே ஒரு 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 இடத்துல லைட் டக்குன்னு வர மாதிரி. இது எங்கேயா மாட்டிட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ரிமோட்டை வந்து அப்படியே மாட்டிடலாம். வேணுங்கிறப்ப அந்த ரிமோட்டை எடுத்துட்டு போயிடலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். டெய் சொன்னதுதான் கரெக்ட். டெய் சொன்னது மேக்னெட் உள்ள இருக்கு. டெய் இது மேக்னெட் அப்படி இது பேக். இந்த இடத்தெல்லாம் நீ கிளியர் பண்ணணும்.
And moreover, இந்த மாதிரி லாம்ப் வாங்குறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, யூ கேன் எனர்ஜி சேவர் மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் கிடையாது. ரொம்ப முக்கியமானது வந்து எப்படி கூகுளுக்கு கூகுள் ஹோம் அண்டு ஆப்பிளுக்கு ஆப்பிள் ஹோம் இருக்கு மாதிரியோ, இது வந்து ஐக்கியா ஹோம் ஸ்மார்ட் கிட்னஸோட ஒர்க் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபோன் ஆப்பில் கூட கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். We need to try it out. நம்ம அவ்வளோ சீன்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம பட்டன் அழுதுனா போதும். ரொம்ப டெக்னாலஜி தான் காம்ப்ளிகேட் ஆகுது லைஃப்பை. ஆக்சுவலாக இந்த காஃபி, டீ, டிஃபன், ஸ்நாக்ஸு எப்படி வச்சுக்கோங்க, இது ஒரு சோஃபாக்கு முன்னாடி வர ஒரு டேபிள். இந்த டேபிள் தான் பண்ண போகிறோம். செம்ம வெயிட்டு இது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது வந்து சிம்பிளாக இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் டாப் பேஸ் வந்து ரொம்ப ஹெவி. ஆனால் எல்லாம் செய்யணும்னா தொப்பை இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற தொப்பைக்கெலாம் கஷ்டம்ப்பா. என்ன பண்ணி அடியில் சுமாராக பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சேர்க்கறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-12 நிமிஷம் ஆச்சு. நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ ஹெவியாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கடையிலையும் நான் தூக்கி பார்க்கவும் மறந்துட்டேன். ஆனால் இது வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஹெவினஸ்னால என்ன ஆகும்னா, நிறைய பேர் இந்த பக்கம் வெயிட் வைப்பாங்க, அந்த பக்கம் வெயிட் சாஞ்சிடும் இல்லை, அது சாய வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, நீங்க வந்து ஒரு பிரேக் எடுங்க. மூணு விஷயம், ரெண்டு விஷயம் ஃபிட் பண்ணிட்டீங்கல்ல. இல்ல காலைல ஒன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இப்பதான் காஃபி தான் கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. பிரேக் எடுத்தது கொஞ்சம் லாங் பிரேக் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, சரணும் டெக்கியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து இந்தியால இருந்து ஒரு லாங் டேர்ம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிட் காலத்துக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்டது. தேங்க்யூ. கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசினது, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாள் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போல பேச்சு இப்படி ஓடிடுச்சு. நம்மளை மதித்து நமக்காக டைம் ஒதுக்கி நம்மளை கூப்பிடும்போது அதுக்கான டைமை நம்மளும் ஒதுக்கி நம்மளும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான். அதுக்குள்ளால டெக்கியும் சாப்பிட்டு சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களாடா? இங்கே வாங்க. என்ன சாப்பிட்டீங்க? ஒரு ப்ளேன் பிரெட். அப்புறம் பிரெட்டுக்கு தமிழ்ல என்ன? தமிழ்ல சொல்லுங்க. ஒரு ப்ளேன் ரொட்டி, ஒரு ப்ளேன் ரொட்டியும் பிரெட் ரொட்டி. ஒரு நிமிஷம், ஒரு ப்ளேன் பிரெட் ரொட்டி, அப்புறம் முட்டை பிரெட் ரொட்டி. உங்களுடைய ஆர்ட் ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க, போங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் ஆம்லேட்டு, அப்புறம் ஒரு பிரெட் டோஸ்ட்ல அவகேடோ. காலையில சிம்பிளான முட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோஸ்ட் தான் சாப்பிட்றோம். நம்மளுடைய ஹெல்த்தை ஒரு ஸ்ட்ரீம் லைன் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கு ஃபுட். ஆனால் செம்ம டேஸ்ட். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் தெரில, அது நல்லது. என்ன எங்களுக்கும் தெரில, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. இந்த ஐட்டம் தான், இது மொத்தமாக ஒரே ஐட்டம். மிச்சம் எந்த பேக்கிங்கும் நம்ம தொடாமல் செய்ய போகிற ஒரு ஐட்டம். இந்த பேக்கேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 113 கிலோக்கு வருது. இதை ஒத்த ஆளாக ஒரே கையில் நான் தூக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால எல்லாமே ஷிப்பிங்கில் போட்டாச்சு. குட். This is so small. இது வந்து நம்ம வீட்லயே இருக்கிறது ரொம்ப ஃபேட்டானது வந்து டெய் தான். சோ டெய்க்கான சோஃபா இது. இது ஆக்சுவலா ஹாலுக்கான சோஃபாவே கிடையாது. இது வந்து அப்பாவோட பெட்ரூம். டெய்யோட அப்பாவோட ரூமுக்கான ஒரு குட்டி ஒரு சீட்டர், 1 சீட்டர் இல்ல 2 சீட்டர். இது 2 சீட்டர் ஆக்சுவலா. நீங்க கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு, ஒரே இடத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி கால தொங்க போட்டு உட்கார்றதுக்கு பதிலா இத வந்து சைடுல போட்டோம்னா கொஞ்சம் சப்ளங்கால போட்டு உட்காருவாரு. ஓகே, இத ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம். பேக்கேஜ் பேஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த பேஸ், இந்த ரெண்டு இது சைடுல தனித்தனியா இருக்கும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா 3 பீஸா இருக்கும். இந்த குஷன் தனியா, துணி தனியா, உள்ள மெட்டல் தனியா. சோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு
பண்ணுறதா. அப்புறம் நாலு லெக் தனியாக வரும், ஸ்க்ரூஸ் போல்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு சிம்பிள். ஒரு கிளாத்து, கிளாத்துக்குள்ளே குஷன், குஷனுக்குள்ளே அந்த மெட்டல் பீஸ், மூணுத்தையும் சேர்த்து பண்ணால் தான் இந்த டாப் சாயிற போர்ஷனே வரும். ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டு சோஃபா, அது வந்து 3 சீட்டர் சோஃபா தான். அது ரொம்ப பெரிய சோஃபாலாம் இல்லை, ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது ஒரு 7 சீட்டர் சோஃபா. அந்த சோஃபா போட்டால் வீடே அடைஞ்சிக்கிட்டு நடக்கக்கூட முடியல. ஸோ இது வந்து நாங்கள் அந்த லிவிங் ஸ்பேஸ், அந்த வாழ்கிறதுக்கான இடமும் தேவை, ப்ளஸ் சோஃபாவும் இருக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை அந்த சோஃபா பத்தலை அப்படின்னா அது ஒரு 3 சீட்டு சோஃபா, இது வந்து 2 சீட்டு சோஃபா. இது இழுத்து போட்டோம்னா 5 ஆகிடும். ஸோ கம்ஃபர்டபுளாக எப்படி பார்த்தாலும் இட்ஸ் கம்ஃபர்டபுள். எந்த பக்கம் படுத்து வைக்கிறதுன்னு தெரியல. ஆரோமா போடுவாங்க, இதுதான் மேலே, இது கீழே. இப்பெல்லாம் இல்லவே இல்லை. ஐக்கியா ஒரு வேலை டீம் பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கான சஜஷன், ஆரோமாக்கு போறீங்க, எது மேலே எது கீழே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது தான் எங்கே வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசி பேக்கேஜ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகிடும், சும்மா சக் சக் சக்குன்னு வெட்டிட்டு எடுத்துருவோம். இந்த சூரிய பதில் சொல்லுவோம்ல, கிடையாது. பட் ஸ்டில் ஒரு ஆப்ஷனுக்காக இப்போதைக்கு வச்சுருக்கேன், ஏன்னா ஒன்றும் ரூம் எல்லாம் ஒதுக்குள்ள இல்லைப்பா, மெஸ்ஸியாக இருக்குது, ஏகப்பட்ட பார்சல்ஸ், ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இது ரூம்குள்ளே போயிடும், இல்லைனா வின்டரில் இட் டிபெண்ட்ஸ், எங்கேனாலும் வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆக்சுவலாக, இங்கேயும் சரி அந்த வால் அந்த எம்டியாக இருக்கிறதுக்கு. ஆமாம், வாலுக்கும் ஏதாவது பண்ணணும். ஒரே ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக சோஃபா வந்து அசம்பிள் பண்ண டைம் கம்மி. அந்த ரெண்டு சைடில் அந்த கைப்பிடி இருக்குல்ல, இந்த கைப்பிடி இதை மாற்றுறதுக்கு தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லிண்ட் கிளீனர் வச்சு கொஞ்சம் எல்லாம் இழுத்துடணும். இந்த ஒன்றுக்கும் கவர் போடுறது அதெல்லாம் தான் கொஞ்சம் ஹெவி வேலையாக போயிடுச்சு. இதுக்கு கவர் போடுறது, இந்த 3 குஷனுக்கு கீழே கவர் போடுறது, அப்புறம் மொத்த பேசிக்கே கவர் போடுறது, வேக்யூம் பண்ணி இப்படி இருந்துச்சு, அப்படி சிப்புன்னு இருந்துச்சு. இது இப்போ நான் இந்த இப்போ நீங்கள் பார்க்கல, 1 சைஸில் இந்த 5 இருந்துச்சு, அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பன் பண்ணி விடுங்க, ஒரு 72 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் புஷுன்னு இட்லி மாதிரி ஊதிடும்ட்டாங்க. ஐக்கியா கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுளாகவே இருக்கு, நைட்டில் வந்து இருக்கிறா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா. இங்கே ஒரு லேம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், ப்ளஸ் நமக்கு ஃபங்க்ஷனலாக, பட்ஜெட் மட்டுமே நான் அதில் பார்க்கல, மெயினாக நான் சொல்கிறேன்னே, இதில் வந்து ஒன்று கூட நான் வெறும் பட்ஜெட் மட்டும் நான் பார்க்கல. அஃப்கோர்ஸ் பட்ஜெட் இஸ் நம்பர் 1 க்ரைட்டீரியாவில் வரலாம், அதை விட ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் வந்தது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த செட்டப்புக்கு கீழே கார்பெட் என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் யூஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், இந்த அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், இந்த செட்டப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சிக்கலாம். வித் திஸ் சைனிங் ஆஃப் யுவர் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே ஃபேமிலி விளாக்ஸ், பாய்.